எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடந்த 2-3 நாளா மாணவர்கள் வந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஆன்லைன் தேர்வுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல தான் நடக்கும், கண்டிப்பாக ஆஃப்லைனில் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையும் கணிசமாக மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு 300 மாணவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, 710 மாணவர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கு. எது நடுநிலைமை அப்படின்னு சொன்னா, நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுநிலைமை அப்படின்னா, நம்ம இப்போ மாணவர்கள் பக்கம்தான் நிற்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசிரியராக ஒரு கல்வியாளராக நான் இப்ப நினைக்கிறது வந்து மாணவர்கள் பக்கம் நினைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கடந்த 1.5 ஆண்டு காலமாக நம்ம தேர்வுகளாக இருக்கட்டும், வகுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து கிளாஸஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்ப கூட கண்டிப்பாக ஆஃப்லைன்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தல, நேரடி வகுப்புகளுக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல. இன்னும் நிறைய கல்லூரிகள்ல ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, இதை வந்து அவங்க ஒத்துக்கணும். அதற்கு அடுத்தாற் போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குவெஸ்டன் பேட்டர்ன் நீங்க ஆன்லைன்ல தேர்வுகள் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே 60 மார்க்குக்கு தான் தேர்வுகள் இருந்தது, மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன்ஸ் இருக்கும், 1 ஹவர் தான் தேர்வு இருக்கும், 60 நிமிடங்கள் இருக்கும். அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க வந்து உங்களோட ஐ பால்ஸ் வந்து மூவ் ஆகும் பொழுது, தலையை திருப்பும் பொழுது, உங்களுக்கு பின்னால யாராவது மூவ் பண்ணும் பொழுது இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மால் பிராக்டிஸ் நடந்ததாக கருதப்படுவாங்க. அப்படி அவங்க வந்து மால் பிராக்டிஸ் இருந்ததை இந்த அரசு வந்த உடனே திரும்பவும் மறுதேர்வு வச்சு அவங்க எல்லாரும் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ நமக்கு வந்து 2021 மேல நடந்த தேர்வுகள்ல இவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, ஓபன் புக் எக்ஸாமா வச்சாங்க. குவெஸ்டன் பேப்பரை மாணவர்கள் கிட்ட கொடுத்து ஓபன் புக்ல நீங்க எழுதி அனுப்பலாம், போஸ்டல்ல அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்தது. சோ ஒன்னு வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆகும், ஒன்னு வந்து போஸ்டர்லயும் கொடுத்துட்டு திடீர்னு 1 வீக்குக்கு முன்னால, ஏன்னா நவம்பர் 29ஆம் தேதி பல பல கல்லூரிகள்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பிராக்டிக்கல் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 2nd வீக்ல இருந்து டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாணவர்களுக்கு திடீர்னு நீங்க வந்து ஆஃப்லைன்ல தேர்வு எழுதணும் அப்படிங்கும் பொழுது அது கடினம். எதனால கடினம்னா, நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொழுது கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி, விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, அப்ப நீ ஆன்லைன்லன்னா காப்பி அடிச்சிடலாம்னு நினைக்கிற, நேர்லன்னா முடியாதுன்னு நினைச்சிடறேன். இல்ல, அப்படி இல்ல விஷயம். இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்லைன்ல தேர்வுகள் எழுதும் பொழுது உள்ள குவெஸ்டின் பேட்டர்ன் டிஃபரெண்ட். இந்த 1.5 வருட காலமாக எழுதவே இல்லை, பிள்ளைகள் வந்து எழுதவே இல்லை, டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு அவங்க வரவே இல்லை. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வராம திடீர்னு இப்ப நீங்க வந்து உங்களுக்கு குவெஸ்டின் பேட்டர்ன், நீங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் காலேஜஸோட குவெஸ்டின் பேட்டர்னை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, 10 2 மார்க் குவெஸ்டன்ஸ் இருக்கும், 13 5 மார்க் குவெஸ்டன் இருக்கும், 1 15 மார்க் குவெஸ்டன் இருக்கும். இதுதான் அவங்களோட பேட்டர்ன். எழுதாமையே இருந்துட்டு 1.5 வருஷம் விட்டுட்டு திரும்பவும் அவனை திடுப்புன்னு 3 மணி நேரத்துக்கு நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணுங்கும் பொழுது அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த மாணவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க ஃபுல்லா காலேஜ் வைங்க, காலேஜ் வச்சுட்டு அடுத்த செமஸ்டர் நாங்க ஆஃப்லைன்ல எழுதுறோம். மாணவர்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை. அவங்க நாங்க தேர்வு எழுத மாட்டோம்னு சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்க ரெகுலர் கிளாஸஸ் பிராக்டிஸ் ஆயிடுறோம். அதற்கு பிறகு, ஏன்னா உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ்னு வந்ததுன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கும், மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கும், சோ அப்ப எழுதி உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிக்கலே ஆன்லைன்ல நடத்தும் பொழுது திடீர்னு தியரி எக்ஸாம நீங்க வந்து ஆஃப்லைன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலதான் அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க. கட்டணம் இல்லாமல் தேர்வு எழுத அலோவ் பண்ணணும்னு சொன்னவங்க இன்னைக்கு மாணவர்கள் வீதிக்கு வந்து எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வையுங்கன்னு கோரிக்கை விடுக்கும் பொழுது அதை கேட்பதற்கோ இல்லை அதை ஊடகங்கள் காமிக்கிறதுக்கோ கூட தயாராக இல்லை. அதுதான் நமக்கு இந்த மாற்றங்கள் பெரிய அளவிற்கு
ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இப்ப நீங்க ஒண்ணு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க ஊடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நாங்க மாணவர்களுக்காக தான் இதை செய்யறோம், கொரோனா பேட்ச்னு சொல்லிட்டு மாணவர்களை விளக்கறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அரசாணை கொடுக்கணும், எல்லா கம்பெனிஸும் ரெக்ரூட்மெண்ட்ல இந்த பேட்சை எக்ஸ்க்ளூட் பண்ண கூடாதுன்ட்டு. இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா அதை நம்ம செய்யணும். அதற்கு பிறகு சரி, நீங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சரி உங்களுக்கு ஆஃப்லைன் தானே வேணும், பிப்ரவரியில எக்ஸாம் வைக்க சொல்றோம் சொல்லுங்க, அதுக்கு பிறகு நீங்க ஜூலைல அடுத்து எக்ஸாம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாணவர்களுடைய அந்த சைக்கிள மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஃபைனல் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர இப்ப மத்த எல்லா இடங்கள்லயும் ஓரளவுக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. அப்போ நீங்க இப்ப அதை பிப்ரவரிக்கு கொண்டு போனீங்க, அதாவது உனக்கு ஆஃப்லைன் தானே வேணும், நான் ஆஃப்லைன் வைக்கிறேன், பிப்ரவரியில நீங்க தேர்வு எழுது அப்படின்னு உங்களுடைய பிடிவாதத்துக்காக நீங்க பிப்ரவரியில தேர்வு வைக்கிறதாக இருந்தால் அவனுடைய அடுத்த செமஸ்டர் ஜூலை ஆகஸ்ட்ல இருக்கும். அப்போ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவை அது பாதிக்கும். அது போக இப்போ ஒரு நாலு பிள்ளைகள் போறாங்க, ஒரு கம்பெனில சொல்றான் நீ என்னைக்கு ஜாயின் பண்ணுவன்னு கேக்குறாங்க, ஒரு இவன் சொல்லுவான் எனக்கு ஃபைனல் இயர் எக்ஸாமே ஜூலைல முடியுது, நான் ஆகஸ்ட்ல ஜாயின் பண்றேன்னு, இன்னொருத்தன் சொல்லுவான் எனக்கு ஏப்ரல்ல எக்ஸாம் முடியுது, நான் மேல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. அப்போ யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, மே மாசம் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கிடைக்குமே தவிர நம்முடைய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பும் பறிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. இன்னைக்கு மேலை நாடுகள் எல்லாமே இந்த பிளெண்டட் லேர்னிங்க்கு வந்துட்டாங்க. அப்போ நமக்கும் இது காலத்தின் கட்டாயம், நமக்கு ஆன்லைன் எஜுகேஷன் ரெகுலர் எஜுகேஷனுக்கு சப்ஸ்டிடியூட் இல்லை. ஆனால் எந்தெந்த இடங்கள்ல ஆன்லைன்ல வைக்கலாம், எந்தெந்த இடங்கள்ல ஆஃப்லைன்ல வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும். இதுல மாணவர்களை குறை சொல்றதோ இல்ல நீ காப்பி அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றத நான் ஒரு முழுமையாக மறுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்துல டிஸ்கிரிப்டிவ் டைப் ஈஸி, மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன் அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா கான்செப்ட் புரியாத வரைக்கும் அவங்களால மல்டிபிள் சாய்ஸ் எழுத முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மாணவர்கள் எங்களுக்கு ஆன்லைன்ல தேர்வு வையுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அது அவங்க மேல இருக்கக்கூடிய கான்பிடென்ட்டை காமிக்குது. ஆனால் அந்த பழக்கம் கொண்டு வர்றதுனால அந்த டைமுக்குள்ளார எங்களால முடிக்க முடியாது. அப்ப இதனால எங்களுக்கு நிறைய கேள்விகள் விடுபட்டு மார்க்குகள் போச்சு அப்படின்னு சொன்னா சிஜிபிஏ கம்மியாகும். சிஜிபிஏ கம்மியாகும் பொழுது எங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவதற்குரிய இது இருக்கு. அது கண்டிப்பா அவங்களுக்கு பின்னால அவங்களுடைய ஜாபையும் கெரியரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு, மாணவர்களுக்காக மாணவர்கள் செலக்ட் பண்ணி வந்த அரசாக இருந்தால் மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட செவிசாய்க்க மாட்டோம், நாங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடுகளோட ஒரு முரண்பிடியாக இருக்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அரசு கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஆஃப்லைன் கிளாஸ் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிருக்கணும். இன்னைக்கு மழையினால தள்ளி போய்கிட்டே இருக்கு. அது நீங்க நவம்பர் தேர்ட் வீக் ஆரம்பிச்சால் கூட மார்ச் மாசம் நீங்க அடுத்த தேர்வு வைக்க போறீங்க. அந்த எக்ஸாம ஆஃப்லைன்ல வையுங்க, கண்டிப்பா என்னோட சப்போர்ட்டும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆஃப்லைன்ல படித்தால் ஆஃப்லைன்ல தேர்வு, ஆன்லைன்ல படித்தால் ஆன்லைன்ல தேர்வுங்கிறது தான் சரியானதாக இருக்க முடியும்.